இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த காலேஜ்ல நம்ம காலத்துக்கு போகவே மாட்டோம்டா அப்படின்னு நம்ம பையலுக்கு நினைச்சுக்கிட்டு, வீட்லயும் இருக்க முடியாம வீட்டை விட்டு வெளியும் போக முடியாம அப்படி இப்படி நினைமாச்சு பண்ணி உயிர் வாழ்ந்துட்டு இருக்க சமயத்துல, அவனுங்க உயிரை எடுக்கிற மாதிரி இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாமே சேர்ந்து செஞ்ச செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம பையலுக்கு வீட்டுல உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். அண்ட் டுடேஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி பள்ளிக்கூடம் போகாமல் கூட்டமுங்க அண்ணனுக்கு பூமால போட்டு விடுங்க. அதிர்ச்சி மூமெண்ட். பத்தாவதுக்கு ஆல் பாஸ், பன்னெண்டாவதுக்கு பாதி பேர் எக்ஸாம் எழுதல, அப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு எல்லாம் இந்த காலேஜ் எக்ஸாம் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவனாவே நினைச்சுக்கிட்டு, நம்ம வழக்க போல பப்ஜியே விளையாடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு காலையில 11 மணிக்கு பல்லு கூட விளக்காம பப்ஜியை லோட் பண்ணிட்டு இருக்கும் போது தாங்க அவனுக்கு பதற வைக்கிற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டியூ டு கொரோனா வைரஸ் வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் தி ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். சாம்பார் ஆப் எனக்கு. சரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனி நடக்கிறதாச்சும் ஒழுங்கா நடக்கட்டும் அப்படின்னு அவன அவனே தைரியப்படுத்திக்கிட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு உட்காந்தா அவங்க என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? வாங்க பாப்போம். நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது கிளாஸே முடிஞ்சு போய் தேங்க்யூ சார் சொல்லி எல்லாம் ஆஃப்லைன் போயிடுவானுங்க. மிஸ்டர் தூங்கு மூஞ்சி. சில பேர்ல அந்த ராத்திரியில உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவானுங்க ஏது பண்ணுவானுங்க எவனுக்குமே தெரியாதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஸ்டாஃப் எல்லாம் ஆன்லைன் கிளாஸா இருந்தா கூட ஒரு மொக்கச்சோக்கெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருந்தாலும் இவெல்லாம் உட்காந்து அசராம தூங்கிட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அட்டனன்ஸுக்கு மட்டும் வாய் திறந்துட்டு அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாம ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இருப்பாங்க இந்த கோமாளி. சில பிராட் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பப்ஜில ஒரு வெறித்தனமா 10 மேட்ச போட்டு முடிச்சுட்டு யூடியூப்ல ஒரு 1080 பிக்சல்ல ஒரு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பெண்கள் கூட லூடோல ஒரு மேட்சையும் போட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் 5G கூட இல்லாம 6G லெவல்ல எல்லாத்தையும் விளையாண்டு வந்துட்டு கரெக்டா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, சார் நெட்ஒர்க் இஷ்யூ அப்படின்னுவான். சரி, நம்ம ஸ்டாஃபும் நிஜமாவே நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இந்த அவர் போயிட்டு அடுத்த அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தா, அவன் சிம்பிளா ஹெட்செட்ல சாங்க போட்டு பப்ஜில மேட்ச போட்டு லூடோல ரூம போட போயிருவான். ஆன்லைன் அம்மா பாசங்கள். இதையெல்லாம் கூட பொறுத்துக்கிட்ட நம்ம ஸ்டாஃப் ஏன்டா ஆன்லைன் கிளாஸ் வச்சோம் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நடந்துக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மாக்கள் தாங்க. நம்ம அம்மாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த நார்மல் டைம்ல இந்த தூள் படத்துல வர இந்த அக்கா மாதிரி நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சாலும், என்ன என்ன தெரியும் அழுவ விட்டுருவாங்க.
ஒருத்தன் இதை கேட்டு மூட் அவுட் ஆயி போன நம்ம ஸ்டாஃப் சரி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அது நடத்தலாம்டா அப்படின்னு போனா இன்னொருத்தவங்க வீடியோல இருந்து வரும் பாருங்க. நான் பொம்பளைய ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. இப்படி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஒருத்தர் சவுண்ட போட்டுக்கிட்டு எதையுமே நடத்த முடியாம வீட்டுல இருந்துகிட்டு இஷ்டத்துக்கு இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. பெரியாடி இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நம்ம ஸ்டாஃப் நம்ம போர்ட்ல போடுற ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்றதா இல்ல நம்ம வீட்டுல போடுற ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்றதான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆகி கிறுக்கே புடிச்சு போயிடுங்க. இதெல்லாம் விட நம்ம பயல்களுக்கு பெரிய ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஆன்லைன் கிளாஸ்னா 5 MB 10 MB தான் போகும் அப்படின்னு நம்பிட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பாருங்க. ஆனா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆன 5 நிமிஷத்துல ஒரு நோட்டிபிகேஷன் வரும் பாருங்க, யூ ஹாவ் எக்ஸாஸ்டட் யுவர் 90% ஆஃப் டெய்லி லிமிட். இப்படிலாம் தாங்க இந்த ஆன்லைன் கிளாஸ்னா இந்த மாதிரியோ இல்ல இதை விட வேற மாதிரியோ நிறைய ஃபன்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் ஸ்மார்ட் போனே யூஸ் பண்ணாத ஸ்டாஃப் எல்லாம் கூட நம்ம காலேஜுக்கு வர முடியாம வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாலும் நமக்கு கிளாஸ் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அவங்களுக்கு சம்பளம் வந்தா கூட அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு மணி நேரம் கிளாஸுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ற சேட்டையெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டு இந்த கிளாஸ் ஃபுல்லா எடுத்து முடிக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் தாங்க. நம்ம இவ்வளவு நேரம் ஃபன்னா காமெடியா சில விஷயங்கள்லாம் பாத்துட்டு இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒண்ணு பாக்கணும். அது என்னன்னா, இந்த மூணார்ல சில நாட்களுக்கு முன்னாடி பல பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கப்படாத மறைக்கப்பட்ட அடிப்படை தேவைகளும் உரிமைகளும் எவ்வளவோ இருக்குன்னு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். நாட்டுல எவ்வளவோ நடந்தாலும் அதெல்லாம் கடந்து போய் மறந்து போறவங்களா இருக்க நம்ம இதை மட்டும் என்ன பண்ணிட போறோம்?